question differential equation solve பண்ண சொல்றாங்க. இதோட format பாருங்க, dy by dx plus py equal to q. P இங்கிறது y ஓட coefficient 1 by x. Q இங்கிறது sin x. அப்போ it is linear in y. அதே சமயம் pq எதில் இருக்கு? X ல இருக்கு. அப்போ தாராளமா linear in y ல proceed பண்ணலாம். மொத்த மூணு method இருக்குது. என்னன்னது? Variable separable, homogeneous, linear in x or linear in y. சில சம் எந்த methodல வேணா நம்ம proceed பண்ண முடியும். இந்த சம்மையே நம்ம variable separableக்கு proceed பண்ண போறோம். நீ doubt இருந்தா linear in y ல செஞ்சு பாரு, அதே answer தான் உனக்கும் வரும். இப்ப கவுனிங்க, cross multiply பண்ணிக்கலாம், different denominator LCM எடுக்கிறோம், அவ்வளவுதான். X dy plus y dx by x dx equal to sin x. நியூமரேட்டர் பாருங்க, x dy plus y dx, அதுக்கு என்ன ஃபார்முலா? S d of xy equal to, இந்த x dx மேல கொண்டு போய்க்கலாம், x sin x dx. ஆபரேட்டர் கடைசி எழுதுறதா கரெக்ட். அப்ப என்ன ஆயிரு? x sin x dx. அந்த நியூமரேட்டருக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். இப்போ டேக் இன்டெகிரல் ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா வேரியபிள் செப்பரபிளா மாறிடுச்சு. ஆபரேட்டர்ஸ் நியூமரேட்டர்ல இருக்குது, dx கொடுக்கறதுல xல இருக்கு. இங்க d of t-னா அது ஃபார்முலா ஃபார்மட்ல இருக்குது. அதனால ரெண்டு பக்கம் இன்டெகிரல் எடுக்கிறோம். இன்டெகிரல் d of xy equal to இன்டெகிரல் x sin x dx. xy ஏதாவது t ஆ ட்ரீட் பண்ணிக்கலாம். இன்டெகிரல் dx னா எப்படி x, அதே மாதிரி இன்டெகிரல் dt அப்படினா t. t னு எதை சொன்னோம்? xy. அதை தான் எழுதணும். equal to இத பாருங்க, இப்படி ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, x sin x. அதுல 1 ஓட டிஃபரன்சியேஷன் 0 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா x டிஃபரன்சியேட் பண்ணா 1, 1 டிஃபரன்சியேட் பண்ணா 0. இப்படி ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருந்து ஏதாச்சும் ஒன்று டிஃபரன்சியேட் பண்ணா 0 வர மாதிரி இருந்தா பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இன்டகிரேஷன்ல பாத்துக்கிறோம். அங்க என்ன பண்ணணும்? 0 வரத டிஃபரன்சியேட் பண்ணணும், மிச்சம் இருக்கிறத இன்டகிரேட் பண்ணணும். எக்ஸ் தானே ஜீரோ மாறு, அப்போ அதை தான் டிஃபரன்சியேட் பண்ணணும். அப்போ மிச்சம் இருக்கிற சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணணும். எக்ஸோட டிஃபரன்சியேஷன் எக்ஸ் எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்டோட டிஃபரன்சியேஷன் 0. ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் ஃபுல்லாக முடிச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் அதுக்கு நேராக அங்கே ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். சைன் எக்ஸோட இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் எக்ஸ். இது டிஃபரன்சியேஷன் அல்ல, இன்டகிரேஷன். சைன் எக்ஸோட இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் எக்ஸ். அப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணி இங்கே எழுது போகிறோம். இந்த மைனஸ்ங்கிற சைன் அப்படியே இருக்கு. காஸ் எக்ஸோட இன்டகிரேஷன் சைன் எக்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பெர்னலிஸ் ஃபார்மால கிராஸா கன்சிடர் பண்ணணும். அப்புறம் சைன் அசைன் பண்ணிக்கலாம், பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படி போயிட்டே இருக்கு. இப்ப மல்டிப்ளை பண்ணுங்க, பிளஸ் சைன் எக்ஸ் இன்டு மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். அடுத்தது மைனஸ் ஒன் இன்டு மைனஸ் சைன் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ். அப்புறம் பிளஸ் சி. ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், மைனஸ் இங்க வரப்போ பிளஸ். அப்ப எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பிளஸ் சி. இங்க எதை காமன் எடுக்கலாம்? எக்ஸ காமன் எடுக்கலாம். அப்ப மீதி ஒய் பிளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பிளஸ் சி. இதுதான் ரெக்வயர்ட் சொல்யூஷன்.